ஆசியாவின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட குளங்களில் ஒன்று பிரம்மா சரோவர். இது 3600 அடி நீளமும் 1500 அடி அகலமும் 45 அடி ஆழமும் கொண்டது. பிரம்மா என்பது இந்து மதத்தில் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர். பிரம்மாவையும் இந்தியில் சரோவர் என்றால் குளம் என்பதையும் குறிக்கிறது. பிரம்மா ஒரு பெரிய யாகத்தை செய்தபின் குருக்ஷேத்திர தேசத்திலிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுவதால் இந்த குலத்திற்கு அவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. இந்து மதத்திற்கு புனிதமாக இருப்பதால் பிரம்மா சரோவர் ஒரு நாளைக்கு 2 முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தில் வழிபடுகிறார். காங்கிரி பாலம் மூலம் அணுகக்கூடிய ஒரு அழகான கோவிலும் தண்ணீருக்குள் நிற்கிறது. பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் ஒரு பெரிய கருப்பு கல் தேர் அதன் வளாகத்தில் அமைந்துள்ளது. சரோவரின் காட்சிக்கு மகாபாரதத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. இந்த குளம் குருக்ஷேத்ரா நகரத்தின் மிக அழகான மற்றும் முச்சடைக்கக்கூடிய இடமாகும். பார்வையாளர்கள் சூரிய அஸ்தமனத்தை அதன் சிவப்பு தங்க பிரதிபலிப்புடன் தண்ணீரில் பார்ப்பதற்கு இங்கு நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள். எந்தவொரு சூரிய கிரகணத்திலும் நாடு முழுவதிலுமிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் சூரிய கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்காக குளத்தில் புனித நீராட்ட இங்கு வருகிறார்கள். ஏனெனில் இந்த சடங்கு ஒரு அஸ்வமேத் யஜ்ஞத்தை செய்வதன் மூலம் நீங்கள் பெறும் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்குகிறது என்று நம்பப்படுகிறது. முற்றுப்புள்ளி. பகவத் கீதையின் பிறப்பை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக 7 நாட்கள் திருவிழாவாக இருக்கும் கீதா ஜெயந்தி கொண்டாட்டத்தையும் பிரம்மா சரோவர் நடத்துகிறார். நடன நிகழ்ச்சிகள், நாடகங்கள், போட்டிகள், சமூக பிரச்சாரங்கள், கண்காட்சிகள், புனித விழாக்கள் போன்றவை வாரம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முழு நாட்டிலிருந்தும் கைவினைஞர்கள் வருகை தந்து தங்கள் ஸ்டால்களை குளத்தை சுற்றி வைக்கின்றனர். திருவிழாவின் போது இந்த இடம் மிகவும் வண்ணமயமாகவும் கலகலப்பாகவும் இருக்கிறது. மக்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை காண பல முறை வருகை தருகிறார்கள். கைவினைப் பொருட்கள் கடை மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் உணவுகளை சாப்பிடுகிறார்கள்.